Hi students, in this video, we will பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை பார்க்க போறோம். முதல்ல பூஜ்ய வகை வினை அப்படினு சொன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். பூஜ்ய வகை வினை அப்படிங்கிறது ஒரு செறிவியலை முழுமைக்கும் ஒரு வினையின் வேகமானது வினைபடு பொருளின் செறிவை பொறுத்து அமையவில்லை அப்படினா அந்த வினை வந்து பூஜ்ய வகை வினை அப்படினு சொல்றோம். அதாவது வினை வேகம் வந்து வினைபடு பொருளின் செறிவை பொறுத்து அமையல அப்படினா அது வந்து என்னது பூஜ்ய வகை வினை. இந்த பூஜ்ய வகை வினை வந்து ரொம்ப அரிதானது. இந்த இதை வந்து இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம தொகைப்படுத்தப்பட்ட விதி வேக விதியை வந்து வருவிக்கலாம். நம்ம முதல்ல ஒரு பொதுவான வினையினை வந்து எடுத்துக்கிடுவோம். ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ், அது ஏ கிவ்ஸ் விளைபொருள் அப்படிங்கிற பொதுவான சமன்பாட்டை எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்துக்கிட்டு வேக விதியை வந்து பயன்படுத்தி வினை வேகம் எழுதுவோம். வினை வேகம் ஈக்குவல் டு ஏ இன் கே இன்ட்டு ஏயுடைய செறிவு பவர் ஜீரோ. அப்படி தானே, ஏயின் செறிவு ஒன்று அப்படின்னு போட்டோம்னா வினை வகை வந்து ஒன்றுன்னு அர்த்தம். ஏயின் வினை வகை வந்து ஜீரோ அப்படின்னா ஏயுடைய செறிவு பவர் ஜீரோன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம போடணும். அப்போது வினை வேகம் வந்து மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒன்றுன்னு போட்டிருக்கு. ஏன் ஒன்றுன்னு போடுறோம், ஏ பவர் ஜீரோ இஸ் ஒன். அப்படி தானே, எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன். எந்த நம்பருக்கு நீங்கள் பவர் ஜீரோ போட்டாலும் அதோடைய மதிப்பு வந்து ஒன்று தான். இப்போ ஒன்று நம்ம போட்டுடலாம். அப்போ மைனஸ் டிஏ ஈக்குவல் டு கேடிடின்னு கிடைக்கும் நமக்கு, சரிதானா? அப்போது இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். டி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும்போது செறிவு ஏ ஜீரோன்னு வச்சுக்கணும். டி ஈக்குவல் டு டீங்கும் போது செறிவு வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த சமன்பாட்டை என்ன செய்கிறோம், நம்ம தொகையிடுறோம். அப்போ எப்படி தொகையிடுவீங்க, மைனஸ் இன்டகிரேட் ஏ ஜீரோ டு ஏ டிஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு அப்புறம் இன்டகிரேட் ஜீரோ டு டி டிடின்னு வரும், சரியா? இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது டிஏக்கு டிஏ இன்டகிரேட் பண்ணோன்னா அது ஏ தான். அப்போ மைனஸ் ஏ ஏ பவர் ஏ ஜீரோ டு ஏங்கிற லிமிட் நம்ம அப்ளை பண்ணுறோம். கே இன்ட்டு டி லிமிட் வந்து என்னது ஜீரோ டு டி அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஏ ஜீரோ மைனஸ் ஏ ஈக்குவல் டு கே டின்னு கிடைக்கும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஏ ஜீரோ மைனஸ் ஏ பை டின்னு எழுதிடலாமா அதை? அப்போ இந்த சமன்பாடு வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற வடிவில் இருக்குது. அதாவது எப்படி எழுதலாம் இதை, ஏனுடைய செறிவு ஈக்குவல் டு மைனஸ் கே டி ப்ளஸ் ஏ ஜீரோன்னு எழுதலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏயுடைய செறிவு வேர்சஸ் நேரம் அந்த வரைபடத்தில் மைனஸ் கேங்கிற சாய்வும் ஏ ஜீரோங்கிற ஒய் வெட்டு துண்டும் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த துவக்கச்சரிவு ஏ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி அஞ்சு மோல், அப்புறம் வினைவேக மாறிலி கே ஈக்குவல் டு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ மோல் பெர் லிட்டர் பெர் மினிட் அப்படிங்கிற அப்படின்னு அமைகிற இந்த ஏ கிவ்ஸ் விளைபொருள் அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு நம்ம பூஜ்ய வகை வினைக்கான ஏஎன் செறிவு வர்சஸ் டி வரைபடம் இது, சரியா? அப்போ ஒரு நேர்கோடு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நேர்கோடு கிடைச்சதில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கான், கே மைனஸ் கேங்கிற சாய்வு மதிப்பு கிடைக்கு. ஏ ஜீரோ வந்து ஒய் விட்டு துண்டு, அந்த ஒய் விட்டு துண்டு தான் என்னது ஏ ஜீரோ, சரியா? எப்படி நமக்கு என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பூஜ்ய வினைக்கான சான்றுகள் கேட்பாங்க. பூஜ்ய வினைக்கான சான்றுகளை எழுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, முதல்ல என்னது ஒரு சான்று, ஹைட்ரஜனும் குளோரினும் வினை புரிந்து ஹெச்சிஎல்ஏ கொடுக்கிறது. இது வந்து என்ன வினை, ஒளி வேதிவினை. ஏன் ஒளி வேதிவினைன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிவ்ஸ்ங்கிற ஆரோ மேலே ஹெச் நியூ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெச் நியூ போட்டிருந்தாலே அது என்னது ஒளி வேதிவினை. அதை ஒளி வேதிவினைன்னு குறிக்கிறதுக்காக நம்ம ஹெச் நியூ போடுறோம். அப்போ இந்த வினை வந்து ஹெச் டூவோடைய செறிவையோ சிஎல் டூவோடைய செறிவையோ பொறுத்து அமையாது. வினையுடைய வேகம் எதை பொறுத்து மட்டும்தான் அமையும், அந்த ஒளி ஹெச் நியூன்னு போடுறோம்ல அந்த ஒளியின் செறிவை பொறுத்து மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால் இதை பூஜ்ய வகை வினைன்னு சொல்கிறோம். அடுத்தது சூடான பிளாட்டினம் புறப்பிறப்பில் N2O வந்து சிதைவடைகிறது. N2O சிதைவடைந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்கும், சரியா? இந்த இதை வந்து பூஜ்ய வினைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னொன்று, அசிட்டோன் வந்து அமில ஊடகத்தில் அயோடினேற்றம் அடைந்து அயோடினை அடையுது. இது வந்து அயோடினை பொறுத்து பூஜ்ய வகை வினை. அசிட்டோன் தான் என்ன செய்யுது, அயோடினேற்றம் அடையுது. அயோடின் வந்து அங்கே என்ன செய்யலை, அயோடினை பொறுத்து தான் அது என்ன செய்யும், பூஜ்ய வகை வினையாக என்ன செய்து அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது N ஏங்கிற ஒரு வினைபொருள் மட்டுமே இருந்து
nth வகை வினை nth வகைனா என்னது இப்போ முதல் வகை பூஜ்ய வினைன்னு பார்த்தோம் அப்படி இல்லாம nக்கு பதிலா நம்ம எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம் அந்த வினைக்கான வேக சமன்பாடு நம்ம எழுதலாம் a equal to விளைபொருள் வினைபொருள் இல்ல விளைபொருள் a gives விளைபொருள் அப்ப இதுக்கு வேக விதி நம்ம எழுதணும்னா minus da by dt equal to k into a இன் செறிவு பவர் n சரி a இன் செறிவு பவர் n அப்ப n is equal to 1 அப்படிங்கற நிலையை நாம எடுத்துட்டோம் n is equal to 1 எப்போ வரும் வினை வகை வந்து 1 அப்படினா அப்படினு வெச்சிட்டோம்னா t equal to 0 அப்படில இருந்து t equal to 0 னா செறிவு வந்து a 0 t equal to t னா செறிவு வந்து a அப்படினு வெச்சிட்டோம்னா வெச்சிட்டு நாம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி என்ன செய்யும் சமன்பாடு நமக்கு கிடைக்கும் இதுல வந்து என்னுடைய மதிப்பு நம்ம 1 னு போட்டோம்னா நாம இப்போ நம்ம டிரைவ் பண்ணி நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா அந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து கரெக்ட்டா கிடைச்சிரும் சரியா வினையின் அரைவாழ்வு காலம் பாப்போம் அரைவாழ்வு காலம் அப்படினா என்னன்னா ஒரு வினையில வினைபடு பொருளின் செறிவு வந்து துவக்க அளவில இருந்து சரி பாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் தான் என்னது அரைவாழ்வு காலம் சரியா வினைபடு பொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரி பாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் அரைவாழ்வு காலம் அப்படினு சொல்றோம் இதல முதல் வகை வினையில வந்து அரைவாழ்வு காலம் வந்து மாறிலி சரியா மாறிலி அதாவது வினைபடு பொருளின் துவக்க செறிவு பொறுத்து என்ன செய்யாது அது அமையாது இப்ப பாருங்க முதல் வகை வினைக்கான வேக வினை வேக மாறிலி வந்து நம்ம ஏற்கனவே இது டிரைவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா k equal to 2.303 by t log a0 by a னு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அரைவாழ்வு காலத்துக்கு நம்ம வினை வேக மாறிலி கண்டுபிடிக்க போறோம் அரைவாழ்வு காலம்னா t வந்து என்னதாகணும் t half ஆகணும் அப்ப a உடைய செறிவு என்னாகும் a0 துவக்க செறிவுல சரி பாதியாக குறைக்கப்படுவதற்கு தேவைப்படும் நேரம் அப்ப a0 by 2 னு நம்ம என்ன செய்யணும் போடணும் அப்ப k is equal to என்ன கிடைக்கும் இந்த முதல் சமன்பாட்டல நம்ம பிரதியிடுவோம் k is equal to 2.303 by t half log a0 by 2 னு போடணும் அப்படிதானே a க்கு பதிலா a0 by 2 னு போடணும் அப்படி நம்ம போட்டோம்னா இத சுருக்கி பாருங்க இதுல வந்து என்ன செய்யும் a0 கேன்சல் ஆயிடும் 2 மேல வந்துரும் அப்ப log 2 னு வரும் log 2 உடைய மதிப்பு 0.3010 அப்ப k is equal to 2.303 into 0.1030 by t half அப்படினு கிடைக்கும் இத மேல உள்ளத நம்ம பெருக்கணும்னா 0.3932 by t half னு நமக்கு கிடைக்குது சரி அப்ப t half வந்து என்னது 0.3932 by k kங்கிறது என்னது வினைவேக மாறிலி அப்ப இத வச்சிட்டு நாம என்ன செய்யலாம் முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலியின் மதிப்பை நாம கண்டுபிடிச்சிரலாம் அடுத்து பூஜ்ய வகை வினைக்கு அரைவாழ்வு காலம் எப்படி வருதுன்னு பாருங்க பூஜ்ய வகை வினைக்கு நம்ம இப்பதான் டிரைவ் பண்ணோம் வினைவேக மாறிலி k equal to a0 - a by t னு நமக்கு தெரியும் t க்கு பதிலா நம்ம t half போடுவோம் a0 க்கு a க்கு பதிலா a0 by 2 னு போடணும் அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா a0 - a0 by t by t half னு வரும் அப்படிதானே அப்ப நமக்கு என்ன கிடைக்குது a0 by 2 னு வரும் மேல உள்ளதை நம்ம சுருக்கணும்னா a0 by 2 அப்ப அந்த மாதிரி கீழே உள்ள t half ஐ நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம t half குறிய சமன்பாடு அப்ப எப்படி வரும் t half equal to a0 by 2 k னு என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் அப்போ முதல் வகை வினை முதல் வகை வினை என்ன செஞ்சது வினைபடு பொருளின் செறிவை பொறுத்து அமையவில்லை அப்படினு பார்த்தோம் இங்கே வந்து எப்படி இருக்கு பூஜ்ய வகை வினையில அரைவாழ்வு காலமானது வினைபடு பொருளின் துவக்க செறிவுக்கு நேர் விகிதத்தில் அமைந்துள்ளது அப்படினு நம்ம சொல்லலாம் இதுலயும் a மட்டும் வினைபடு பொருளா இருக்கும்போது n is equal to n is not equal to 1 ஆக உள்ள nth வகை வினைக்கான அரைவாழ்வு காலத்துக்குரிய சமன்பாடு நமக்கு கொடுத்திருக்கு